ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பாத மாலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகான தெனாலிராமன் கதையை பார்க்க போகிறோம். என்ன நேர்களே, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? விஜய நாட்டு அரசர் அரசவையில் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மந்திரியார், தேவப்பிரியன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியார், ரொம்ப முதியவர், வயசானவர், அவர் எழுந்து சொல்கிறார் அரசர்கிட்ட, அரசே நான் இதுக்கப்புறம் ஓய்வு பெறலான்னு இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு அவரை பிரிய மனம் இல்லை. உடனே அரசர் சொல்கிறாரு, உங்களுடைய வயதுக்கு தான் முதுமை, உங்களுடைய அறிவுக்கு முதுமை கிடையாது, நீங்கள் எங்களோடவே இருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருனா, என்னால் உட்காரக்கூட முடியல, ரொம்ப கால் வலிக்கிறது, வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறார். ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துட்ருக்கார், அந்த தேவ பிரியனை பார்த்துட்ருக்கார். அவரை விட்டு பிரியறதுக்கு சுத்தமாக மனசு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவருடைய உடல்நிலை நம்ம பார்க்கணும்ல அப்படின்றதுக்காக, சரிங்க மந்திரியாரே, இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு கூடவே அவருக்கு நிறைய பொற்காசுகளையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறார். தேவப்பிரியர் விடை பெற்று செல்கிறார். அவர் போன உடனே ராஜாவுடைய முகம் ரொம்ப சுருங்கி போச்சு. ரொம்ப கஷ்டமாயிட்டார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆலோசகர் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி ஒரு கஷ்டத்தில் அவர் இருந்தார். இது எல்லாத்தையுமே அவர் சரியாக சாப்பிட்றது கிடையாது, தூங்கிறது கிடையாது, அந்த அவரை பற்றியே நினச்சிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே தெனாலிராமன் என்ன பண்ணுறாருனா மறைஞ்சிருந்து பார்க்குறார். அரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இவரை பிரிஞ்சு இவரால் இருக்க முடியல போல இருக்குது, அதான் இவர் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுறார். மூணு நாள் ஆகிப்போச்சு, தெனாலிராமன் அரசவைக்கு வரலை. ராஜா கேட்குறாரு காவலர்களை பார்த்து, ஏன் தெனாலிராமன் இன்னைக்கு வரவே இல்லை, ரெண்டு நாட்களாக கூட ஆளே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காவலர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ராமா வீட்டுக்கு போனோம், ஆனால் ராமா வீடு பூட்டி இருக்கு, அங்கே அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, தெனாலிராமனும் என்னை விட்டு போய்விட்டானா, ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப உடஞ்சு போயிட்டார். அப்படி உடஞ்சு போயிட்டு அவருக்கு கவலை தாங்கலை, அழ ஒன்று தான் இல்லை, மற்றபடி அவருடைய முகமெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அப்படி சுருங்கி போயிட்டவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மந்திரியாருங்களா, அரசே நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நகர்வலம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது தெனாலிராமனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரும் ஒத்துக்கிட்டாரு, ஏன்னா ரொம்ப மனக்கவலையோடு இருக்காரு. சரி நான் நகர்வலம் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே எப்படியாவது தெனாலிராமனை கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தன்னுடைய குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டு எல்லா கோயிலுக்கும் போகிறாரு, எல்லா குளங்களுக்கும் போகிறாரு. அவருடைய மனசில் இருக்க கஷ்டங்கள் அப்போ கூட குறையலை. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு அந்த வழியில் ஒரு ஆறை பார்க்குறாரு. அந்த ஆற்று தண்ணி ரொம்ப அழகாகவும் வெள்ளையாகவும் இருந்தது. அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசு அமைதியாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிடுறார். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த முனிவரை வணங்கிட்டு கவலையாக போயிடுறாரு. திரும்பவும் மறுநாள் அதே வழியாக வராரு. அரசர் வராரு குதிரையில், அதே ஆற்றுல நிற்கிறாரு. நின்று நான் நேற்று பார்த்த அதே தண்ணி தானே, இன்றைக்கும் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த முனிவர் கண் விழித்து, அரசே நீ பார்த்தது நேற்று வேறு தண்ணி, இன்னைக்கு வேறு தண்ணி, குளத்தில் தான் தண்ணி தேங்கி இருக்கும், ஆற்றில் தண்ணி தேங்கி இருக்காது, ஆறு எந்த வழியெல்லாம் போகுதோ அந்த வழியெல்லாம் தண்ணியும் கூடவே ஓடும், ஒரே இடத்தில் தங்கிவிட்டால் அதற்கு மதிப்பு கிடையாது அல்லவா
அப்படின்னு சொன்னார். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, அவர் இத்தனை காலமாக அவர் நம்மளோட இருந்தார், அவருடைய முதுமை காரணமாக அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி மனசை தேத்துக்கிட்டார். உடனே அவர் கேட்டார், சரி தேவ பிரியர் மந்திரியார் போட்டும், நான் கவலைப்படவில்லை, ஆனால் என் ஆறுயிர் நண்பன் தெனாலிராமனும் என்னை விட்டு போய்விட்டானே அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, உங்கள் மனதில் கவலை இல்லை என்றால் இந்த நொடிய உங்கள் முன்னே தெனாலிராமன் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறார். அரசருக்கு ஒன்றும் புரியலை, நான் நிஜமாகவே கவலைப்படலை, நான் வந்து மனத்தில் வந்து தைரியத்தை கொண்டு வந்துட்டேன், ஏன்னா வந்து அவருடைய முதுமை காரணமாக அவர் விடை பெற்று போனார் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய மனசை தேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு, தெனாலிராமன் வேடத்தில் கலைச்சிட்டு தெனாலிராமனாக வந்து நிற்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய உண்மையான நண்பன், நான் கஷ்டப்படுறதை கூட உன்னால் பொறுத்துக்கொள்ள முடியல பார்த்தியா, நீ தான் என்னுடைய ஆறுயிர் தோழன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரசவைக்கு போகிறாங்க. என்ன நேயர்களே, பார்த்தீங்களா, ராஜா மன கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தெனாலிராமன் எவ்வளோ அழகான ஒரு நாடகத்தை நடத்தினார் பார்த்தீங்களா. நீங்களே உங்கள் நண்பர்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தந்திரத்தோடு நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆரணி பகவதி. நன்றி, வணக்கம்.